வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு கதை சொல்லிட்டா சார். இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, அன்பை வெளிப்படையாக சொல்லி பழகுங்கள். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல தெரியற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள்ல தெரியற அந்த பட்டனையும் அழுத்திருங்க. ஒரு இளம் தம்பதியினர் சாமிஜியை நோக்கி வந்தாங்க. கணவர் பேச ஆரம்பிச்சாரு, சாமி எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆகுது, இன்னைய வரைக்கும் இவ என்கிட்ட ஒழுங்காவே வாய திறக்கல. ஆரம்ப காலத்துல ஏதோ புது மனிதர், புது உறவு, புது சூழ்நிலை, அதனால வெக்கப்படுறாலும் நினைச்சு விட்டுட்டேன். ஆனா நான் என் அன்பை அவகிட்ட டெய்லியும் வெளிப்படையாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னைய வரைக்கும் அவ என்கிட்ட ஒழுங்காவே வாய திறந்து பேசல. இது ஒரு விதமான சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்துது. ஒருவேளை என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, இது அவளுக்கு வேண்டாத திருமணமோ, இல்ல அவ மனசுல யாராவது இருக்காங்களோ அப்படின்னு எனக்குள்ள சந்தேகமா இருக்கு சாமி அப்படின்னு அந்த கணவர் சொன்னாரு. அப்ப அந்த சாமிஜி அந்த பொண்ணை திரும்பி பார்த்தாரு. தலை குனிஞ்சபடியே விம்மி விம்மி அழுதுகிட்டு இருந்தாங்க. சாமி நான் என்ன பண்றது சாமி, மென்மை, மௌனம், அடக்கம், இதுதான் பெண்மையோட குணம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உறக்க பேசுறது, சத்தமா சிரிக்கிறது, மத்தவங்களோட கலந்து பேசுறது, இவங்கெல்லாம் குடும்ப பெண்ணுக்கு அருகதையே இல்லாதவங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும் சாமி, என்னை எப்படி வளர்த்தாங்களோ நான் அப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டாங்க. அதுக்கு அந்த சாமிஜி, நீங்க சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி வேணா சரியா இருந்திருக்கலாமா, ஆனா இன்னைக்கு காலம் ரொம்ப மாறி போச்சு. இன்னைக்கு கணவன் மனைவிகள் தங்களுடைய அன்பை வெளிப்படையாவே காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வெளிப்படையா சொன்னாதானே சில விஷயங்கள்லாம் புரியும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதெல்லாம் வெளிப்படையா சொல்லணும் இல்லையாமா. பஞ்சாப்ல நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை உங்களுக்கு சொன்னாதான் புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாமிஜி கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. பஞ்சாப்பை சேர்ந்த ஒரு பள்ளியில வேலை செஞ்ச ஆசிரியை அவங்க மாணவர்களுக்கு, குழந்தைங்களா எல்லாரும் உங்க நண்பர்களோட பேர் பட்டியல் எழுதுங்க, ஆனா ஒரு கண்டிஷன், ஒவ்வொரு பேருக்கும் நடுவுல இடைவெளி விட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆசிரியை சொன்னபடியே மாணவர்களும் பேர் பட்டியலை எழுதி முடிச்சாங்க. அடுத்த வேலையா ஒவ்வொரு மாணவன் பேருக்கு கீழேயும் அவனுடைய நற்குணங்கள் என்னென்ன, அவன் கிட்ட உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு எழுத சொன்னாங்க. முதல்ல சில பேர் திருத்திருன்னு விழிச்சாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல குணமாவது இருக்கும் இல்லையா, அத பத்தி யோசிச்சு யோசிச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. எல்லா பேப்பரையும் டீச்சர் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு லீவு நேரத்துல சனி ஞாயிறு வேலையில ஒவ்வொரு மாணவன் பேரையும் தனித்தனியா பிரிச்சு எழுதி அந்த ஒரு மாணவனை பத்தி எல்லா மாணவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பிரிச்சு பிரிச்சு எழுதினாங்க. அடுத்த வாரம் வந்த உடனே அந்தந்த மாணவர்கள் கிட்ட அவங்கவுங்க பேர் போட்ட பேப்பரை ஒப்படைச்சாங்க. அதை எல்லாரும் வாங்கி படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னது, நம்ம கிட்ட இவ்வளவு நல்ல குணம் இருக்கா, நம்ம சாதாரணம்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்த நம்ம நண்பர்கள் இவ்வளவு மதிப்பா நினைச்சிட்டு இருக்காங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. காலம் உருண்டோடியது. அப்பதான் நடந்தது அந்த சோக சம்பவம். அந்த ஸ்கூல்ல படிச்ச ரகு ராணுவத்துல சேர்ந்திருந்தான். ஒரு நேரத்துல போர்ல அவன் கொல்லப்பட்டான். அந்த செய்தி எல்லாருக்கும் கிடைச்சது. அப்ப அந்த ரகுன்ற பையனுடைய சாவுக்கு அவனுடைய பழைய ஆசிரியையும் வந்திருந்தாங்க. இறந்து போன ரகுவை பார்த்து ஆசிரியை அழுதுகிட்டே இருந்தாங்க. உடனே இன்னொரு ராணுவ வீரன் அந்த ஆசிரியை நெருங்கினான். டீச்சர் நீங்களா, உங்களை பத்தி ரகு நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்னு இன்னொரு ராணுவ வீரன் சொன்னதை கேட்ட உடனே, ஓ இவ்வளவு நாளா நம்மள மறக்காம இருந்திருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. உடனே ரகுவோட பெற்றோர்கள் அந்த டீச்சரை நெருங்கினாங்க. டீச்சர் நாங்க செல்வமா வளர்த்த என் பையன் போயிட்டான், ஆனா அவன் செல்வமா நினைச்சு பாதுகாத்து வச்சிருந்த ஒரு விஷயம் அவன் ட்ரெஸ்ல இருந்து இப்பதான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நீட்டுனாங்க. அது ஒரு பேப்பர், ரொம்ப கசங்கி அங்கங்க மடிஞ்சு சில இடங்கள்ல கிழிஞ்சு ஆனா ஒட்டப்பட்டு இருந்த அந்த பேப்பர். அந்த ஆசிரியை பிரிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்ன விஷயம்னா, ரகு சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது அந்த டீச்சர் எழுத சொன்னாங்க இல்லையா, அந்த பேப்பர் தான் அது. அதை பார்த்த உடனே அவங்களால கண்ணீர் அடக்கவே முடியல. உடனே நிறைய நண்பர்கள் சூழ்ந்துகிட்டு, ஆமா டீச்சர் நாங்களும் நீங்க கொடுத்த பேப்பர் அப்படியே தான் வச்சிருக்கோம், இன்னைய வரைக்கும் எங்ககிட்டயே இருக்கு எங்ககிட்டயே இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்ல, ஓ இவ்வளவு பேரும் ரகு கூட படிச்சவங்க தானா, அப்ப இன்னைய வரைக்கும் இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அன்னைக்கு விளையாட்டா செய்ய சொன்ன ஒரு செயல் தானா அப்படின்னு நினைச்சு ரொம்ப மனசுருகி போயிட்டாங்களாம். நண்பர்களே, என்னைக்கும் அந்த ஆசிரியை மற்றவங்களை மனம் திறந்து பாராட்ட சொன்னது எந்த நாள் வரைக்கும் அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியைக்கும் பொக்கிஷமா வந்து நின்னது பாத்தீங்களா. அன்பை வெளிப்படையாக சொல்லி பழகுங்கள். இங்க எல்லாரும் ஒரே அளவுக்கு மேதை கிடையாது. சில பேருக்கு வெளிப்படையா சொன்னாதான் அன்புனா என்னன்னு புரியும். எனக்கெல்லாம் யாருக்கிட்டையும் வெளிப்படையா அன்பை சொல்லிலாம் பழக்கம் இல்லப்பா, என்னால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கும் யாருக்கிட்டையும் வெளிப்படையா அன்பை காட்டி பழக்கம் கிடையாது
அப்படின்னு உங்க உறவுகளும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? சாம்பார்ல உப்பு இல்லாதப்ப ஏன் உப்பு போடலன்னு கேக்குற கணவன், அதே மனைவி தக்காளி சட்னி நல்லா காரசாரமா சமைக்கும் போது, ஐ இன்னைக்கு உன் சமையல் சூப்பரா இருக்குடி அப்படின்னு சொல்ல மறந்துடுறாரு. என்னதான் என்ன வெளியில கூப்பிட்டு போலனாலும் எனக்கு சின்ன இருமல் வந்தாலே டாக்டர்கிட்ட போலாமாடி அப்படின்னு துடிச்சு போயிடுறீங்க, ஐ லவ் யூங்க அப்படின்னு மனைவி சொல்ல மறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? 5 பைசாவுக்கு போறாத கெத்து. நண்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கெத்து காட்டணும்னா கூட நம்மளை சுத்தி 5 பேர் இருந்தாதான் உண்டு. யாருமே இல்லாதப்ப அதை தூக்கி குப்பையில தான் போட முடியும். நான் யார்ட்டையும் வெளிப்படையா அன்பை சொன்னது இல்ல, ஆனாலும் என் வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாம் என் மேல அஃபெக்ஷனேட்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம், ஒருவேளை நீங்க வெளிப்படையா உங்க அன்பை சொல்லியிருந்தா இப்ப இருக்கிறத விட 100 மடங்கு சந்தோஷமா இருந்திருப்பீங்களோ என்னவோ. ஏன் நீங்க அந்த கோணத்துல யோசிக்க கூடாது? எனக்கு நேரமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். ஊழல் செய்யற அரசியல்வாதி என்னைக்காவது திட்டம் மறந்தமா? எந்த நடிகையே இப்ப எந்த நடிகர் வச்சிருக்காரு அப்படின்னு கிசுகிசு பேச மறந்தமா? இல்ல விலைவாசி ஏற்றத்தை பத்தி தான் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் போஸ்ட் போட மறந்தமா? அப்புறம் ஏன் நண்பர்களே அன்பே சொல்றதுக்கு மட்டும் உங்ககிட்ட நேரம் இல்ல? எல்லாரையும் மனம் திறந்து பாராட்டுங்க. உங்ககிட்ட எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு வெளிப்படையா உங்க அன்பை சொல்லுங்க. ஏன்னா உங்க எதிரி கூட உங்க அன்புக்கும் பாராட்டுக்கும் அடிமைதான். அந்த அன்பு கிடைக்காத இடத்துலதான் அவங்க எதிரியாகவே உருவாயிருப்பாங்கன்றதை மறந்துடாதீங்க. என்ன நண்பர்களே, இந்த வாரம் வீடியோ பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சக்சஸ்ஃபுல் சத்யா.